அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழர்கள் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ ஸ்மார்ட் போன்களோட அடுத்த கட்டம் என்ன? கூகுள் கேமராஸ் பட்ஜெட் செக்மெண்ட் வரையும் வந்துச்சு. பெசல்லஸுமே கிட்டத்தட்ட பட்ஜெட் செக்மெண்ட் வரையும் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹைப்போட இருக்குது, ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ், மடித்து வைத்துக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ZTE அப்படிங்கிற அந்த நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ZTE ஆக்ஸான் எம் அப்படிங்கிற ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் வந்து அறிமுகப்படுத்திக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அனைத்து தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ZTE ஆக்ஸான் எம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருந்த ஒரு ஃபோன் தான் இந்த ZTE ஆக்ஸான் எம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன். ஸோ இந்த ZTE ஆக்ஸான் எம்மோட டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மெட்டல் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸ் ஃபோனுக்கு மேலேயும் கீழேயும் நிறையவே வந்து இருக்கு. பட் சைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஸான் எம்மா மல்டிமீடியா டிவைஸ் அப்படின்னு சொல்லி தான் ZTE நிறுவனம் வந்து விளம்பரப்படுத்துறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸில் குறைந்துட்டு இருக்கிற 3.5mm ஜாக் வந்து இருக்கு, டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், எந்த விதமான ரேட்டிங்கும் இல்லை இந்த ஃபோனுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான விற்பனை புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபோல்டபிள் டிஸ்பிளேஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இரண்டு டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டையும் இணைக்கிறப்ப பெரிய அளவிலான ஒரே ஒரு டிஸ்பிளே நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 5.2 inch ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டு 5.2 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டையும் இணைக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளால வந்து பெரிய அளவிலான டிஸ்பிளேஸ் வந்து பயன்படுத்த முடியும். இந்த இரண்டு டிஸ்பிளேஸும் இருக்கிறனால பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து 12mm திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டு டிஸ்பிளேஸும் இருக்கிற ஒரு ஃபோனுக்கு 12mm நார்மல் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், அவ்வளோ ரொம்ப திக்காக இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் கண்ணால் பார்த்த வரைக்கும். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு டிஸ்பிளேஸையும் இணைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபோனுக்கு பின்னாடி இரண்டு ஹிஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இரண்டு ஹிஞ்சஸ் மூலமாக தான் ஃபோனை வந்து ஃபோல்டபிள் மடித்து வைத்துக்கிற மாதிரி அந்த ஹிஞ்ச் மூலமாக தான் இந்த இரண்டு டிஸ்பிளேஸையும் இணைத்து வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இரண்டு டிஸ்பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்க சேர்த்து, அதாவது ஒரே ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இரண்டு டிஸ்பிளேஸையும் சேர்த்தும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னாக்கா இரண்டுலையும் தனித்தனியாக வேற வேற ஆப்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸை வந்து நீங்க வந்து மிரர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு டிஸ்பிளே வந்து பயன்படுத்துறத அடுத்த டிஸ்பிளேல அப்படியே வந்து ஸ்கிரீன் மிரரிங் மாதிரி பார்க்க முடியும். ஸோ ஏதாவது பிரசன்டேஷன் அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் இந்த மிரரிங் மோட் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டனுக்குள்ளேயே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ZTE ஆக்ஸான் எம்மோட இதர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து குவால்காம் ஸ்னாப் 821 ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் மெமரி வந்து இந்த ஸ்மார்ட் போனில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேமரா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறனால இரண்டு கேமராஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா 20MP F1.8 அப்பாச்சரோட அந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பயன்படுத்திருக்கிற சென்சார் அப்படின்னு பார்த்தோம்னா சோனியோட IMX350 அப்படிங்கிற அந்த சென்சார் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸ்டெபிலைசேஷனுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ZTE நிறுவனத்தால் சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபிஸ் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டோம்னா இரண்டு பக்கமும் வந்து நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ரியர் சைடில் இருக்கிற புகைப்படங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரியர் இந்த பக்கம் இருக்கிற டிஸ்பிளே பயன்படுத்தி எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஸ்பிளே பயன்படுத்தினீங்கன்னா செல்ஃபிஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆண்ட்ராய்டு நியூபட்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பேட்டரியை பொறுத்தவரை 3180mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3180mAh நார்மல் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ ஒரு திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இரண்டு டிஸ்பிளேஸ் இருக்கும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு. இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா AT&T அப்படிங்க அந்த கேரியர் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ZTE நிறுவனத்தால் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருங்காலங்களில் சைனா, ஜப்பான் மற்றும் யூரோப்பில் வந்து இது வந்து வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் போன் வருமா அப்படிங்கிற பற்றி இப்போ வரையும் எந்த ஒரு அஃபிஷியலான தகவலும் இல்லை. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இதோட அஃபிஷியலான ப்ரைஸிங் இந்த நிமிடம் வரையும் நமக்கு வந்து தெரிய வரல. ஸோ தெரிந்த பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ZTE ஆக்ஸானியம் ஒரு அடுத்த கட்ட ஸ்மார்ட் போன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். மீ மிக்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான். ஸோ மீ மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த அக்கௌஸ்டிக் அந்த டெக்னாலஜி எல்லாம் இயர்பீஸுக்காக நல்லாவே ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே கூட வர வர அடுத்தடுத்த பெசல் ஸ்மார்ட் போன்ஸ் வரும் பட்சத்தில் நிறையவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. மீ மிக்ஸ் 2 ஒரு உதாரணமாக கூட வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ZTE அடுத்த ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனில் பெசல்ஸ் இனிமே கூட குறைக்கலாம் அப்படின்னு கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறந்துடாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் அடையருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.